ஸ்ரீ குருபியோர் மகா ஸ்ரீ மகாபிரிவாச்சரம் மகாபிரிவாச்சரனம் மகாபிரிவாச்சரணம் இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் நான்கில் குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்றதை மேலே வாசிக்கிறேன் இது பக்கம் இரநூத்தி மூணுலேருந்து ஆரம்பிக்கிறது ஆசியாவில் உள்ள வெளி தேசங்களிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் கூட நல்ல அறிவுள்ள மாணவர்கள் கல்வி கற்பதற்காக நாளந்தா வந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள நமக்கு பெருமையும் மிக்க மிகவும் பெருமையாக இருக்கிறது ஆனாலும் தட்சசீலத்தில் அக்கால இன்ஜினியரிங் முதலான டெக்னிக்கல் சப்ஜெக்டுகளை போதித்த போல் இங்கே செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் எல்லோருக்கும் அட்மிஷன் இருந்தாலும் குறிப்பாக பிக்ஷுமார்களை உண்டாக்குவதே நாலந்தா கலாசாலியின் நோக்கமாக இருந்ததால் காரிய ரீதியில் மிகவும் லௌகீக சம்பந்தம் உண்டாக்குவதான டெக்னிக்கல் சப்ஜெக்டுகளை இங்கே பாடத்திட்டத்தில் சேர்க்கவில்லை என்று ஊகிக்கப்படுகிறது ஆனால் ஜோதிஷம் ஒரு சப்ஜெக்டாக இருந்ததால் இங்கே வானமண்டலத்தை திருஷ்டி கருவிகளால் ஆராய்வதற்காக ஒரு சிறந்த அப்சர்வேட்டரி இருந்திருக்கிறது ஒன்பது மாடிகள் உள்ள ஒரு பெரிய லைப்ரரியும் இருந்திருக்கிறது கஜினி முகமது கோரி முகமது முதலானவர்கள் படையெடுத்து நம் கலாச்சாரத்துக்கு பெரிய ஹானி உண்டாக்கி அப்புறம் துருக்கர்களின் ஸ்லேவ் டைனாஸ்டி அடிமை வம்ச ஆட்சி பதிமூணாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஏற்பட்டபோது நாலந்தா யுனிவர்சிட்டி அதுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல் நசித்து போய்விட்டது எட்டு நூற்றாண்டுகள் இப்படி ஒரு யுனிவர்சிட்டி நடைபெற்றது என்பதே மிகவும் பெருமை உகந்த விஷயம் நாலந்தா யூனிவர்சிட்டி பூர்ணரூபம் பெற்ற ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னூறு வருஷங்கள் அப்புறம் வங்காளத்தில் பால வம்சத்துவர் ஆட்சியில் ஏற்பட்டது விக்ரமசீலம் கங்கைக்கரையில் ஒரு குன்றின் மேல் தர்மபாலன் என்ற அரசின் அரசின் பௌத்த மடாலயமும் அதைச் சேர்ந்ததாக இந்த வித்யாசாலயம் ஸ்தாபித்தான் திபத்திலிருந்தே பிக்ஷுக்கள் நிறைய வந்து இங்கே கல்வி கற்றிருக்கிறார்கள் இங்கிருந்து பிக்ஷுக்கள் திபெத்துக்கு போயும் பௌத்த மத பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அநேக பௌத்த நூல்கள் குறிப்பாக தாந்திரிகமானவை குறித்தவை பிற்காலத்தில் இந்தியாவுக்கு கிடைக்காமல் திபெத்திலிருந்தே நாம் பெரும்படியாக இருந்தது இப்பொழுதும் கூட இப்படி பழைய பழைய புஸ்தகங்கள் திபெத் மடாலயங்களிலே கண்டுபிடிக்கப்படுகின்றன இவை அங்கே போய் சேர்ந்ததற்கு நாலந்தா விக்ரமசீலா யூனிவர்சிட்டிகளால் ஏற்பட்ட பரிவர்த்தனை காரணம் இந்து சாஸ்திரங்களிலும் இந்து மத பூர்வீகர்களின் இதர கலைகள் சயின்ஸ்கள் ஆகியவற்றிலும் விஸ்தாரமாக போதனை தரும் இடங்களாகவும் பல ஆதி காலத்திலிருந்து இருந்திருக்கின்றன இவற்றில் வடக்கே காசியும் தெற்கே காஞ்சியும் முக்கியமானவை மேற்கே காந்தி பிறந்த கத்தியவாரில் வலபி சிறந்த வித்யா பூமியாக இருந்திருக்கிறது விக்ரமாதித்யனின் உஜ்ஜயினி மத்திய பாரத்தில் பெரிய சென்டர் ஆஃப் லேர்னிங்காக இருந்திருக்கிறது வடக்கு தெற்கு மேற்கு மத்தியமும் கொஞ்சம் சொன்னேன் மத்தியம் பாக்கி அங்கே இந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட வங்காளத்தில் நவத்வீபம் இருந்தது நடியா என்று சொல்கிற இடம் பூர்வத்தில் இந்து தர்சனங்கள் எல்லாமே அங்கே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் துருக்கர் செய்த உத்பாதத்தில் நாலந்தாவையும் விக்ரசிம் சிலாவையும் போல நவத்வீபம் நசித்தது என்றாலும் மறுபடியும் அது பதினைந்தாம் நூற்றாண்டில் தலை தூக்கிற்று ஆனால் பூர்வத்தில் சகல வித்தியைகளுக்கும் அது இருப்பிடமாக இருந்திருக்க மறுபடியும் அது புத்தியர் பெற்றபோது தர்க்கசாஸ்திரத்துக்கு மாத்திரமே பிரசித்தி அடைந்தது ஆனால் வைதீகத்தோடு சேர்த்து வித்தியை சொல்லிக் கொடுத்த இந்த எல்லா இடங்களிலுமே யுனிவர்சிட்டி அமைப்பில் கல்வி அளிக்காமல் அநேக தனித்தனி குருகுலங்கள் ஒரு இடத்தில் சேர்ந்து கற்றுக் கொடுப்பதாகத்தான் இருந்தது இப்படி சொல்வதால் இந்த அமைப்பு இந்து மதத்தோடு சேர்ந்த கல்வியில் அடியோடு இருந்ததில்லை என்று அர்த்தமாகாது பௌத்த மதங்கள் ஏற்படுவதற்கு சில பெரிய குருகுலங்கள் ஆதாரமான வித்தியைகளில் புது புது வியாக்கியான நூல்கள் ஆராய்ச்சி நூல்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் சேர்ந்து கொண்டே போயிருந்திருக்கும் காவிய நாடகாதிகளும் ஏராளமாக விருத்தியாக கொண்டே இருந்திருக்கும் புதுப்புது சாஸ்திரங்கள் சயின்ஸ்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பிலிருந்து அந்நிய தேச தொடர்பால் புதுசு புதுசாக தெரிய வந்த விஷயங்கள் எல்லாமும் ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் அதிகமாகிக் கொண்டேதான் போயிருக்கும் எனவே ஒரே குரு அல்லது ஒரே ரெண்டு அசிஸ்டண்ட்கள் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கும் குரு போதாமல் இந்த நாளில் உள்ள யுனிவர்சிட்டி மாதிரியான பெரிய அமைப்பில் அநேக குருக்கள் அநேக சிஷியர்களுக்கு ஒரே இடத்தில் சேர்ந்து சொல்லிக் கொடுப்பது என்பது பௌத்த ஜெயின மதஸ்தர்களிலிருந்து மட்டுமின்றி வைதிக வழிந்தர்களிடமும் கொஞ்சம் இருந்ததுதான் சப்ஜெக்டுகள் விரிவடைந்த போது எல்லாவற்றையும் ஒரே மாணவன் படிப்பது என்பதும் சாத்தியமில்லாததால் பேசிக்காக அதாவது அடிப்படையாக சிலது மட்டும் எல்லா மாணவர்களுக்கும் எனவும் பாக்கியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட பாடம் ஆப்ஷனல் என்றும் பூர்வத்திலே கொஞ்சம் ஆகியிருக்க வேண்டும் இப்படித்தான் சிதம்பரத்தில் பதஞ்சலி மகரிஷியம் பாடம் கேட்க ஆயிரம் பேர் வந்து பல தினசு பாடங்களை கேட்டபோது அவர் ஆதிசேஷ அவதாரம் ஆதலால் ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதன் பின்னாடி சேஷ ஆயிரம் வாய்களை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்தில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வாயால் பாடம் சொல்லிக் கொடுத்தார் என்று கதை இருக்கிறது புது மதங்களும் பெரிய கல்வி நிலையங்களும் ஆனாலும் புத்த ஜின ஜைன மதங்கள் வந்ததிலிருந்து தான் புது சித்தாந்த பிரச்சாரம் மாத்திரமின்றி மற்ற எல்லா கலைகளும் விஞ்ஞானங்களும் ஜாஸ்தியானதால் பெரிய ஸ்கேலில் வித்தியாசாலைகள் நடத்துவது ரொம்பவும் குறிப்பிடும் அளவுக்கு விருத்தியானது அதற்கு முந்தி மிகவும் தனி மனுஷராக உள்ள குருவிடம் ஒரு சில வித்யார்த்திகளை சிக்ஷை பெறும் வாசம் முறைதான் புது மதங்களோடு பெரிய ஸ்கேல் வித்தியாசாலை வந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் உண்டு இந்த புது மதங்களுக்கு இந்துக்களை திருப்பியவர்களுக்கு நிஜமாகவே எல்லா ஜனங்களுக்கும் அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கிறான் இருந்தாலும் கன்வர்ஷன் மதமாற்றம் என்று வரும்போது வேறு உள்நோக்கமும் இருந்திருக்க கூடும் என்பது நம்முடைய சமீப கால சரித்திரத்தை பார்க்கும் போது தெரிகிறது சமீப காலத்தில் என்ன பார்த்தோம் இலவசமாக படிப்பு சொல்லி தருவதற்காக எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் வைத்து நைசாக அதன் மூலமே மத பிரச்சாரம் மதமாற்றம் எல்லாம் பண்ணுவதை நிறைய பார்த்திருக்கிறோம் அல்லவா அதனால் ஆதியில் இந்த தேசத்திலேயே அவைதிகமான புதுமதங்கள் உண்டான போதும் ஆள் பிடிப்பதற்கு உபாயமாக வித்தியாசாலைகளை பெரிய பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கலாம் என்று தோன்றுகிறது இதை காட்டி பொது ஜனங்களை வசீகரிப்பதற்கு நம்முடைய பிரத்யேக சூழ்நிலை நல்ல வாய்ப்பு தருவதாக இருந்ததையும் சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோர் மகா ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாச்சரன் மகாபரிவாச்சரனும்